அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். கலக்கல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி இல்லைங்க, சாஃப்ரானோட ஹிஸ்ட்ரி. சாஃப்ரான் அப்படிங்கிறது ஜர்பரம் அப்படின்ற பெர்ஷிய மொழி சொல்லிலிருந்து வந்துச்சு. இதுக்கு அர்த்தம் கோல்டன் லீவ்ஸ். இந்த சாஃப்ரான் கார்கஸ் சாட்டிவ்ஸ் அப்படின்ற பூவிலிருந்து கிடைக்கிது. சாஃப்ரான் எங்கே முதல் முதலாக தோன்றுச்சுன்றது பல விதமான கருத்துக்கள் இருக்குது. சிலர் இது கிரீஸில் தோன்றியதாகவும் சிலர் பெர்ஷியாவில் தோன்றியதாகவும் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஆதாரம் இருக்குது, அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். கிரீஸ் நாட்டில் சாண்டோரினி தீவில் 1967 to 1974 ஆர்கியாலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடத்துகிறாங்க. அதில் பல விதமான பெயிண்டிங் அவங்களுக்கு கிடைக்கிது. அதில் ஒரு காடஸ் சாஃப்ரான் கல்டிவேஷன் மேற்பார்வையிடுற மாதிரியும், இன்னொரு பெயிண்டிங்கில் இரண்டு பெண்கள் சாஃப்ரான் பூக்களை அறுவடை செய்கிற மாதிரியும் பெயிண்டிங்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பெயிண்டிங்கில் ஒரு பெண் தன் காலில் இருக்கிற இரத்த காயத்துக்கு சாஃப்ரானை வச்சு மருந்து போடுற மாதிரியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் 16th century BC காலகட்டத்தை சார்ந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ 1600 மக்கள் சாஃப்ரானை கல்டிவேட் செஞ்சுருக்காங்க. ஈராக்லேயும் இதே மாதிரி ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. நார்த் வெஸ்ட் ஈராக்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ ஒரு குகையில் குகை ஓவியங்களை பார்த்தாங்களாம். அது சுமார் 50,000 பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்கில் கலருக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருந்தது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம சாஃப்ரான் தான். உலகத்தில் இருக்க ரொம்ப விலை உயர்ந்த ஸ்பைசஸில் சாஃப்ரானும் ஒன்றுங்க. அதுக்கு காரணம் இருக்குது. நமக்கு சாஃப்ரான் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடுறது இல்லைங்க. அது ஏன்னு சொல்கிறேன். சாஃப்ரான் நம்ம பூக்களில் இருந்து பறித்து எடுக்கிறதா தான் சொன்னேன் இல்லையா. சராசரியாக 1 pound சாஃப்ரான் வேணும்னா அதுக்கு 75,000 கோரை மலர்கள் தேவையாம். அதாவது 1 pound 454 gram தாங்க. இதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. சரி, இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்கிறேன். நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவர் மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட். இவர் சாஃப்ரான் பற்றி ஒரு பிரமாதமான குறிப்பை விட்டுட்டு போயிருக்காரு. அதாவது சாஃப்ரான் நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளித்தோன்னா நம்ம உடலில் இருக்க புண்ணெல்லாம் இது சரி செஞ்சிரும்னு சொல்கிறாரு. போரில் அவருக்கு படுற காயங்கள்லாம் இதனால தான் சீக்கிரமாக ஆறிடுமா. இவர் மட்டும் இல்லைங்க, நம்ம எகிப்து நாட்டு இளவரசி கிளியோபட்ரா சாஃப்ரான் வாட்டரில் குளிச்சிருக்காங்க அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இதனால தான் இவங்களோட உடல் ரொம்ப பளபளப்பாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, சாஃப்ரானோட மற்ற யூஸ் என்ன? இது துணிகளுக்கு டை தயாரிக்க, பர்ஃப்யூம் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. இது பூச்சிக்கொல்லி உற்பத்தியிலையும் பயன்படுது. இது வயிறு குடல் சம்பந்தமான நோய்களை போக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான சாஃப்ரானை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? நீங்கள் சாஃப்ரான் வீட்டில் வச்சுருந்தா அதை பால் இல்லை தண்ணியில் போடுங்க. அந்த பால் சாஃப்ரான் கலருக்கு மாற 10 to 15 minutes எடுத்தால் அது ஒரிஜினல் சாஃப்ரான். பாலில் போட்டதும் கலர் மாறுனா அது போலி. ஓகே, இன்னைக்கு நம்ம சாஃப்ரானை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்தோம். இது போன்ற வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.